ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சென்னையில் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட நெக்ஸ்ட் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்னைக்கு காலையில் 8:30 ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, தர்பார் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஏஆர் முருகதாஸ். இந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன் வந்து தயார் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட 167வது படம் தான் இந்த தர்பார். இதற்கு முந்தைய படம் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சூப்பராஜ் சாரோட டைரக்ஷன்ல வந்து பேட்டை படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் வந்து ஒரு முதுமையான கேரக்டர் நடிச்சிருந்தாலும் தனக்கே உரித்தான ஒரு இளமை தொழிலோட நடிச்சிருந்தாரு. இது வந்து நம்மள மாதிரியான ரஜினி சாரோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அதை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் லுக்ல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்பார் டைட்டிலே பாத்தீங்கன்னா தர்பார்னு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, தர்பார் அப்படின்னா ஒரு அரசவை, நிறைய மந்திரிகளை வந்து உள்ளடக்கிய ஒரு அரசவை தான் தர்பார்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து இப்ப இருக்கிற அரசியல் அந்த ஸ்டண்ட்டுக்கு இடையில வந்து தர்பார் அப்படின்னு டைட்டில் வச்சு, அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. இப்ப இருக்கிற அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சும்மா சொல்லக்கூடாது, தலைவரோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னாலே பயங்கரமா மாசா பரபரப்பா வந்து ஏதாவது வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இந்த போஸ்டரையும் டிசைன் பண்ணிருக்காரு மிஸ்டர் வின்சிராஜ். சரி, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி பேசுறதுக்கு முன்னகூட்டி இந்த கூட்டணியோட முந்தைய படங்களை பத்தி நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தோம். லைகா ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லணும்னா, பிரம்மாண்ட படங்களோட பிதா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னகூட்டி வந்து 2.0 அப்படிங்கிற படத்தை வந்து லைகா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடிகளை வந்து கிராஃபிக்ஸ்க்காகவே வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. மிக பிரம்மாண்டமாக அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து இரண்டாவது முறையாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட லைகா நிறுவனம் வந்து கைகோர்த்து இந்த தர்பார பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சாரோட வந்து இதுக்கு முந்தைய படம் வந்து சர்க்கார் படம் வந்து இளைய தளபதி விஜய் நடிச்சிருந்தாரு. அரசியல் நையாண்டிகளோட வந்து அந்த படம் வந்து பரபரப்பாக எடுக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி வந்து சூப்பர் டூப்பராக வந்து ஓடி ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த ரஜினி சாரோட ஏஆர் முருகதாஸ் இணையக்கூடிய முதல் படம் தான் இந்த தர்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கும் போது அவங்க வந்து யாருமே இப்படி சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரே நிலவு, ஒரே சூரியன். அதே மாதிரி தமிழ் சினிமா பொறுத்தளவில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது நம்ம ரஜினி சார் தான். அப்படிப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் கூட வந்து நாலாவது முறையா வந்து நயன்தாரா வந்து இணையறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவாஜி, குசேலன், சந்திரமுகி படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தர்பார்ல வந்து இணையறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து 11 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வந்து ரஜினி சாரும் நயன்தாராவும் சேர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோலமாவு கோயிலா, கோலமாவு கோயிலுக்கு வந்து லைகா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து நயன்தாரா ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது படமாக வந்து லைகா நிறுவனத்தோடு வந்து கைகொடுக்குறாங்க நயன்தாரா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சிவன் சார் வந்து கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்னகூட்டி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட வந்து ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் வந்து தளபதி வந்து மாஸ் கிட்டாச்சு. அதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாரு சந்தோஷ் சிவன் சார். அதை தொடர்ந்து தர்பார் மூலமாக வந்து இரண்டாவது முறையாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட இணையிறாரு சந்தோஷ் சிவன் சார். அப்புறம் வந்து ஏஆர் முருகதாஸ் சார், சந்தோஷ் சிவன் சாரோட கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பைடர், துப்பாக்கி அப்படின்னு ரெண்டு படம் பண்ணாங்க. ரெண்டு படமே வந்து விஷுவலைசனாக வந்து ரொம்ப அழகாக பேசப்பட்ட படம். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறையினரை வந்து தன்னுடைய இசையால் வந்து சுண்டி இழுத்த இளம் இசையமைப்பாளர் அனிருத் பண்ணுறாரு. அனிருத்துக்கு வந்து இது ரஜினி சாரோட ரெண்டாவது படம். இதுக்கு முந்தைய படம் வந்து பேட்டை பண்ணாரு. பேட்டையில் வந்து ஒரு மாஸ் மரண கிட்ட கொடுத்தாரு. அதை தொடர்ந்து ரெண்டாம் முறையாக தர்பாரில் ரஜினி சாரோட இணையறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷனும் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் வந்து அனிருத் வந்து ரெண்டாம் முறையாக அந்த படத்தில் பண்ணுறாரு. இதுக்கு முந்தைய வந்து கத்தி அப்படின்னு படம் பண்ணாரு, கத்தியெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி வந்து தர்பார்லையும் சூப்பராக கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் வந்து மாசாக சிரிச்சுக்கிட்டு அப்படி வந்து ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டுருக்காரு, ரவுண்டு கூலிங் கிளாஸ் போட்டுருக்காரு. அப்படி ஃப்ரெஞ்ச் பேர்லாம் வச்சிருக்காரு, பயங்கரமாக அப்படி சிரித்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த கூலிங் கிளாஸை பார்த்தோன்னு நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று முகம் அப்படி படத்தில் வந்து அலெக்ஸ் பாண்டியன், டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் வந்து அப்படி நமக்கு வந்து அப்படி ரீகால் பண்ணி கொண்டு வர மாதிரி இந்த போஸ்டர் வந்து அமைஞ்சிருக்கு. தலைவரோட ரைட் சைடு ஷோல்டரில் வந்து ஒரு போலீஸ் ஹையர் ஆஃபீஸரோட வந்து கேப் இருக்கு. அந்த கேப் பக்கத்தில் வந்து ஒரு ஷோல்டர் டேக் இருக்கு, அதில் வந்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா தலைக்கு வைக்கக்கூடிய வந்து கேப் வந்து அவரோட ஷோல்டர்லையும், தரையில் இருக்கக்கூடிய வந்து இந்தியா கேட் வந்து அவரோட தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் இந்த படத்தில் வந்து போலீஸாக நடிச்சிருக்கிறாரா, அப்படி இல்லைன்னா அராஜகத்தால் தான் அழிக்க முடியும், முள்ளால் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த அவதாரமா
அப்படிங்கிறது தெரியல. தலைவரோட வந்து ரைட் சைடு ஷோல்டர் வந்து ஒரு பெல்ட்டு மேல நோக்கி போகுது. அந்த பெல்ட் வந்து பின்னாடி இருக்கிற துப்பாக்கி எல்லாத்தையோட அப்படி பின்னி பிணைஞ்சு போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படின்னா ஒரு போலீஸுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்ல தலைவர் போலீஸா வராரா, இல்ல அதாவது தீவிரவாதியா அவங்க ரூட்லயே போய் அழிக்கிறதுக்காக ஆண்டனியை எடுத்த பாஷாவா வராரா அப்படின்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா வந்து போஸ்டர்ல வந்து மேக்சிமம் வந்து ரெட் கலர் வந்து நிறைய இருக்கு. தலைவரோட பேக்ரவுண்ட்ல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த ஏரியாவுக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து கேஷன் கட்டுவாங்க. அந்த கேஷனோட பெல்ட் வந்து இருக்குது. அதோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஒரு சிட்டியோட பேக்ராப் வந்து நைட் எஃபெக்டில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மும்பை பேக்ரவுண்டில் தான் அந்த படம் வந்து நகரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட பின்னாடி வந்து ரெண்டு வந்து நவீன ரக வந்து எந்திர துப்பாக்கிகள் வந்து ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் ரைட் சைடு கார்னரில் வந்து துப்பாக்கியோட எட்ஜில் வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு டாகோட படம் இருக்குது. அந்த டாக் வந்து யாரையோ பார்த்து ஆக்ரோஷமாக வந்து குலைக்கிற மாதிரி வந்து இருக்குது. அதோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் போட்டுருக்கு, அதில் போலீஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இதுலேருந்து வந்து நாய் வந்து எப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக் ஸ்குவாட்ல உள்ள மோப்பம் பிடிக்கிற நாய் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட துப்பாக்கி படத்தில் வந்து ஒரு நாய் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு சீக்வன்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் வந்து இந்த நாய்க்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து யூகிக்க வைக்கிறாரு இயக்குனர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைவிலங்கு இருக்கு. அந்த கைவிலங்கோட ஒரு முனை வந்து பூட்டப்பட்டிருக்கு, மறுமுனை வந்து அவிழ்க்கப்பட்ட நிலையில இருக்கு. அந்த அவிழ்க்கப்பட்ட நிலையில இருக்கிற வந்து ஒரு த்ரீ அப்படிங்கிற ஒரு சிம்பிளை காட்டுற மாதிரி இருக்குது. அதை எதை காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது இன்னொரு விஷயமா பார்க்க போனா எப்படின்னா அவிழ்க்கப்பட்ட முனை வந்து சமுதாயத்தில் வந்து குற்றவாளிகளை வந்து தப்பிப்பதற்காக வந்து எப்போதுமே வந்து கைவிலங்கோட ஒரு முனை அவிழ்க்கப்பட்ட நிலையிலே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து வந்து நம்மளோட தலைவரோட ரசிகர் வந்து ஒருத்தர் வந்து பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இந்த த்ரீ அப்படிங்கிற சிம்பிள் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்களை தொடர்ந்து வந்து மூணாவதா தமிழ் சினிமாவில் வந்து நடிகராக இருந்து சிஎம் ஆக போறது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் அப்படின்னு சொன்னது நம்ம காதுகளில் விழுந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டரோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வாசகம் எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ டிசைட் வெதர் யூ வாண்ட் மீ டு பி குட் பேட் ஆர் ஒர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லவனா இருக்கணுமா கெட்டவனா இருக்கணுமா அல்லது மோசமானவனா மாறணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த வசனங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வந்து தலைவர் வந்து அரசியல்வாதிகள் அவ்வளவு வரையும் பார்த்து சொல்ற மாதிரி அமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. எது எப்படியோ ஜனவரி வந்து 2020 வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பேட்டை படம் வந்து பொங்கலுக்கு வந்து 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு, மாபெரும் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் வந்து ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நம்பிக்கையோட காத்திருப்போம். அது வரைக்கும் பாய்.